ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் பள்ளிகளுக்கான காலாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிக்கப்படுமாண்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அஃபீஷியல் அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விடுமுறை எப்போ இருக்கும் சார்? ஆனால் காலாண்டு தான் சொல்லியிருக்கோம், 28-29 முடிஞ்சிடும். முடிஞ்சிச்சுன்னா அக்டோபர் 3rd நம்ம வந்து திருப்பி ஸ்கூல்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடும். அது கூட நீடித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். துறை சார்ந்த பேச்சு நாங்கள் முடிவெடுக்கணும். விடுமுறை எப்போ இருக்கும் எதிர்பார்க்கலாம் சார்? ஆனால் காலாண்டு தான் சொல்லியிருக்கோம், 28-29 முடிஞ்சிடும். முடிஞ்சிச்சுன்னா அக்டோபர் 3rd நம்ம வந்து திருப்பி ஸ்கூல்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடும். அது கூட நீடித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். துறை சார்ந்த பேச்சு நாங்கள் முடிவெடுக்கணும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அப்டேட்டை வந்து பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமையோட அனைத்து வகுப்புகளுக்குமே காலாண்டு தேர்வு வந்து முடியுது. விடுமுறை வந்து இந்த ஆண்டு வந்து 5 வந்து கொடுத்துருக்காங்க. திருப்பி வந்து அக்டோபர் 3 வியாழக்கிழமை ஸ்கூலை வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஆசிரியர் சங்கங்கள் சார்பாக விடுமுறையை நீட்டிக்க வேண்டும். அக்டோபர் 7 வந்து பள்ளிகள் திறக்கணும்னு கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு. ஸோ அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி கல்வி அமைச்சர் வந்து அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சார்பாக ஆலோசனை பண்ணி இதற்கான அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. ஸோ அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, மேக்ஸிமம் இந்த ஆண்டு காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை நீட்டிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓரிரு நாட்களில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 9 விடுமுறை அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் வர வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது பஸ், தேங்க்யூ.